சந்தோஷமாக நிம்மதியை வாழணும்னு நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று சொல்கிறேன், அதை செஞ்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வருது, நாம் அதை கடந்து செல்லணும்னா நம்ம சுற்றி ஆறா அப்படிங்கிற ஒரு வட்டம் இருக்குது, அது நன்றாக இயங்க வேண்டும். அது பிரகாசமாக செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். அது பிரகாசமாக இல்லை என்றால் நமக்கு கஷ்டங்கள் வந்துவிடும், தரித்திரம் பிடிக்கும். ஓகே, இந்த ஆறாவட்டத்தை எப்படி பிரகாசமாக வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் பார்ப்போம். நாம் இரவு தூங்கும்போது நம்முடைய ஆறாவட்டமும் நம் உடம்பில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சக்கரமும் தன்னை புதுப்பித்து கொண்டு விடுமாம். அப்பொழுது நம் உடம்பில் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் கழிவுகள் தரித்திரம் நீங்கிவிடும். நம் கஷ்டங்கள் தரித்திரம் கண் திருஷ்டி எல்லாம் நீங்க நாம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க. ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூன் கருப்பியல், ஒரு ஸ்பூன் வெள்ளை நிற கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம். இந்த மூன்று பொருட்களையும் வைத்து சிறிய முடிச்சாக கட்டி தலையணிக்கு அடியில் வைத்து தூங்குங்க, அவ்வளோதாங்க. மாதத்தில் 2 நாட்கள் இந்த பொருளை மாற்றிடணும். அதாவது 1ஆம் தேதி நீங்கள் வச்சிங்கன்னாக்க திரும்ப 15ஆம் தேதி, அடுத்த 1ஆம் தேதி, இப்படி மாதத்தில் 2 நாட்கள் மாற்றி விடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு. பழைய பொருள் கால்படாத இடமாக பார்த்து இதை நீங்கள் கொட்டிவிடணும். இந்த முடிச்சை டெய்லி உங்கள் தலையணைக்கு கீழே வைத்து கொள்வதால் நம்மை சுற்றி இருக்கும் ஆறாவட்டம் பிரகாசமாக இருக்கும், பிரகாசமாக இயங்கும். நம் மனதில் நல்ல எண்ணங்கள் எழும், நம்முடைய சக்கரங்கள் சீராக இயங்க தொடங்கிவிடும். பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை அணுகாது. நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கி கொள்ள மாட்டோம். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். செய்து பார்த்து விட்டு சொல்லுங்கள், செய்து பார்த்து சந்தோஷமாக வாழுங்கள்.